Watching videos without subscribing may injurious to YouTubers. Subscribe செய்யாமல் வீடியோ பார்ப்பது யூடியூபர்ஸ்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஹே கைஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுலேயும் சிலர் வந்துட்டு, ப்ரோ எனக்கு ப்ரோக்ராமிங்லாம் பெருசாக வராது ப்ரோ, ஸோ வந்து நான் வெறும் டெஸ்டராக மட்டும்தான் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் கூட நீங்கள் உங்களோட கரியரை ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், நான் சொல்ல வரது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸை நீங்கள் படிக்கிறது மூலமா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே ஆஸ் அ டெவலப்பராகவே நீங்கள் வந்து உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகன் சாஃப்டெக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இவங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி ரியல் டைம் சினாரியோஸோட நமக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதோட மட்டும் நிற்காமல் அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸை படிக்கிறது மூலமா உங்களோட கெரியரை நீங்கள் டேட்டா அனலிஸ்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா, ES01 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, 299 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் 4th dimension அப்படின்னா என்ன? 4th dimension ஒன்று உண்மையிலே இருக்கா? இதை சயின்டிஸ்ட் எப்படிலாம் பார்க்குறாங்க? அண்ட் குறிப்பாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த 4th dimension பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்த் டைமென்ஷன் சாத்தியமானு பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நான் சொல்கிறத ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். நம்ம 10th 11th 12th கிராஃப்லாம் ஃபில் பண்ணியிருப்போம். அதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் போட்டிருப்போம்ல. இந்த 0th dimension எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஆக்சிஸுமே இருக்காது, அதனால் அது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்டாக மட்டும் தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். இதுவே 1 dimension எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸ் அல்லது ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிஸ் கண்டிப்பாக இருக்கும், அதனால் இதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் ஒரு லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 dimensional பற்றி பார்க்கலாம். 2D பொறுத்த வரைக்கும் இதுக்கு லென்த் அண்ட் பிரெத்துன்னு சொல்லிட்டு 2 axes இருக்கும். இதுவே நம்ம 1 dimensional பற்றி பார்த்தோம் அப்படின்னா வெறும் லென்த் மட்டும்தான் இருக்கும். நம்ம வரைகிற ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இது எல்லாமே ஒரு 2 dimensional ஆப்ஜெக்ட் தான். இப்போ இந்த 3rd dimensionனா என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இந்த 2 axesோட புதுசாக ஜெட் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் சேரும்போது 3 dimensional ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு லென்த், பிரெத், ஹைட்டுன்னு சொல்லிட்டு 3 axesமே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் தான், நம்ம எல்லாருமே ஒரு 3 dimensional ஆப்ஜெக்ட் தான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாம் பெருசாக கேள்விப்படாத ஒன்று, அதுதான் 4th dimension. எக்ஸ் ஒய் ஜெட் இதோட இன்னொரு ஆக்சஸ் புதுசாக சேர்ந்தால் அதுதான் 4th dimension. அப்படி ஒரு ஆப்ஜெக்டை நான் பார்த்ததே இல்லை ப்ரோ அப்படிங்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்மளால் 4 dimensional ஆப்ஜெக்ட்ஸாக பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிறதே ஒரு 3 dimensional யூனிவர்ஸ். இங்கே நம்மளால் 3D ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். வெயிட், குழப்பதில்லை, தெளிவாக சொல்கிறேன். நம்ம யூனிவர்ஸ்லேயே 2D வேர்ல்டு ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்க மக்களால் வெறும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். அவங்கக்கிட்ட போயிட்டு சன்னுன்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து நமக்கு சன்லைட்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னது சன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்களால இன்னொரு ஆக்சஸான மேலேயோ கீழேயோ பார்க்க முடியாது, அதனால நம்ம சொல்கிறத அவங்க நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி தான் 3D வேர்ல்டில் இருக்கிற நம்மளால் 4th ஒரு டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியறதில்ல. பட் இருந்தாலும் இந்த 4th dimensionக்கான தேடலை நம்ம இன்னும் விடவே இல்லை. சயின்டிஸ்ட் 4 dimensionக்கு எக்ஸாம்பிளாக tesseract அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி 3D ஆப்ஜெக்டான நம்மளோட ஷேடோஸ்லாம் 2D இருக்கோ, அதே மாதிரி 4 dimensional ஆப்ஜெக்ட்ஸோட ஷேடோ 3D இருக்கும். அதை வச்சு கியூப்குள்ளே ஒரு கியூப் இருக்கிற மாதிரி உண்மையிலே இந்த உலகத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் இவங்களாம் ஒரு தியரிட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. என்னதான் இந்த 4 dimensionக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ரூஃப் இல்லைனாலும் இதை சுற்றி இன்னும் நிறைய தியரிஸ் போய்கிட்டே தான் இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தியரி 1, எப்படி மனிதர்களான நம்மெல்லாம் 3 dimensional ஆப்ஜெக்டாக இருக்கோமோ அதே மாதிரி கடவுள்களும் சாத்தான்களும் வந்துட்டு 4 dimensional ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தியரியே. ஒருவேளை அவங்களோட நிழலை தான் பார்த்து கருப்பாக ஏதோ உருவெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துருப்போமோ? இன்னும் சிலர் இது கடவுளோ சாத்தானோலாம் கிடையாது, 4 dimensional யூனிவர்ஸில் இருக்க மக்கள் நம்ம 3D வேர்ல்டுக்குள்ளே வரும்போது அவங்களோட நிழல் தான் நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த தியரியை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் சயின்டிஸ்ட் இன்னும் இதை ஏற்றுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்காக இருக்கும்போது ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போகிறதெல்லாம் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தியரி 2, டைம் தான் 4th dimension அப்படிங்கிறது தான் இந்த தியரியை. லென்த், பிரெத், ஹைட், எக்ஸ், ஒய், ஜெட்
இதோட டைம் டி அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் சேரும்போது ஃபோர்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். ஐன்ஸ்டீன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மூணு டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளோட மூவ்மெண்ட்டை குறிக்கும், அண்ட் இந்த ஃபோர்த் டைமென்ஷனுங்கிறது நம்ம எந்த நேரத்தில் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத குறிக்குதுங்கிறாரு. ஸோ இப்போ டைமோட சேர்த்து நம்ம இருக்கிறது 4D வேர்ல்டு. இந்த தியரி நிறைய சயின்டிஸ்டால் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் ஸ்டில் இப்போ வரைக்கும் அது வெறும் ஒரு தியரியாக மட்டும்தான் இருக்குது. தியரி 3, எப்படி ஒன் டைமென்ஷனில் இருக்கிற ஒரு லைன் நிறைய ஜீரோ டைமென்ஷனில் இருக்கிற டாட் அதாவது பாயிண்ட்ஸால் ஆனதோ, அதே மாதிரி டூ டைமென்ஷனில் இருக்கிற ஸ்கொயர் நிறைய ஒன் டைமென்ஷனில் இருக்கிற லைனால் ஆகியிருக்கும். இதே மாதிரி தான் த்ரீ டைமென்ஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் நிறைய டூ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டால் ஆனது. ஸோ ஹியர் கம்ஸ் த தியரி, இதே மாதிரி தான் ஃபோர் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டும் நிறைய த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸால் தான் ஆகியிருக்கும். இதுக்கு ஒன் ஆஃப் த பிரைம் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த தெஸரக்ட் தான். ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்ன ப்ரோ, எல்லாமே தியரியாகவே இருக்குது, இதுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரூஃபே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இருக்குது. ஃபோர்த்தாக ஒரு டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சிலர் ப்ராக்டிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் தரப்போகிற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நாங்கள் இந்த வீடியோவே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோர் டைமென்ஷன் பற்றி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.